வணக்கம், நான் டாக்டர் தீபா கணேஷ், லேசர் அண்ட் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட். காஸ்மெட்டிக் கைனகாலஜின்னா என்ன, அதே மாதிரி பெண்களோட செக்ஷுவல் ஹெல்த்தை பற்றி டீட்டெயிலாக வந்துட்டு சவுத் ஸ்கோப்பில் பேசியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சில பேர் வந்துட்டு அடிக்கடி எல்லா வாட்டியும் ரெஸ்ட் ரூம் போகும்போது தான் வாஷ் பண்ணுவாங்க, அதை ஆக்சுவலி பண்ணவே கூடாது. லாட் ஆஃப் டைம்ஸ் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் பக்கத்தில் வெஜன் இன்ஃபெக்ஷன் வந்துடும். இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் கேன்சர் நவு. ஏன்னா நிறைய டைம் வந்துட்டு அந்த யூரின் அப்படியே தேங்கி நிற்கும் போதுட்டு வென் யூ டூ அ செக்ஷுவல் ஆக்ட் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு 4 to 6 hours மேலே உங்கள் நாப்கின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அது ப்ரொலாங் அந்த நாப்கின்ஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அது ரேஷஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால உங்களுக்கு புண்ணு வந்துடும், உட்கார முடியாது. அந்த யங் கேர்ள்ஸ்லாம் கூட்டணும் பார்த்தீங்கன்னா இச்சிங் இருக்குது, ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்துட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்வாங்க. அதாவது ஏஜ் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ளீடிங் வந்தால் என்ன பண்ணோம், நிறைய பேர் அந்த பிளட்டை பார்த்தோன்னா நிறைய இந்த யங் கேர்ள்ஸ் வந்து பயந்துருவாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓன்லி வை ஒன்லி மென் ஹேஸ் டு என்ஜாய், விமன் ஆல்சோ இஸ் ஈக்குவல். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவாலிட்டி எல்லாம் ஈக்குவல் ஈக்குவல்னு பேசிட்டு சில நிறைய பேர் வந்து அவங்க ஓன் ஹஸ்பண்ட் ஒரு பார்ட்னர் கூட ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட் ஐ சேஸ், யார்ட்டையும் சொன்னால் அவங்க தப்பாக நினைப்பாங்களோ இல்லை என்னை பற்றி அசிங்கமாக பேசுவாங்களோ அதை பற்றி எதுவுமே நினைக்காதீங்க. இட்ஸ் எண்ட் ஆஃப் தி இப்போ வந்து ஒரு 10 வயசுலேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து விமனோட செக்ஷுவல் ஆர்கன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அவங்களோட பெண் உறுப்பை வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, அதில் எப்படி ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது? ஓகே, ஸோ தட்ஸ் அ குட் க்வெஸ்சன். பிகாஸ் லாட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப காமன் ப்ராப்ளம் வாட் யங் கேர்ள்ஸ் ஆர் விமன் வருது வந்துட்டு மெயின்லி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆர் இன்ஃபெக்ஷன் அங்கே வருது. ஸோ எவ்ரிடே வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணால், நீங்கள் குளிக்கும் போதுட்டு யூஸ் அ மைல் சோப் அலாங் த அவங்க பெண் உறுப்பு அந்த ப்ரைவேட் ஏரியாவில் வந்துட்டு மைல் சோப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் த டே யூ வாஷ் இஸ் ஃபைன். சில பேர் வந்துட்டு அடிக்கடி எல்லா வாட்டியும் ரெஸ்ட் ரூம் போகும்போது தான் வாஷ் பண்ணுவாங்க, அதை ஆக்சுவலி பண்ணவே கூடாது. ஏன்னா சொல்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தி பாக்டீரியான்னு சொல்லிட்டு ஒரு வெஜனில் வந்துட்டு இருக்கும். அதை நீங்கள் வாஷ் பண்ண அது போயிடுச்சுன்னா வந்துட்டு தட்ஸ் ரீசன் லாட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கம்ஸ். ஸோ நீங்கள் குளிக்கும் போது ஒன்ஸ் வென் யூ வாஷ் யூஸ் அ வெரி மைல் சோப், அது வாஷ் பண்ணுங்கள். சில பேர் வந்துட்டு ரொம்ப அந்த சென்டட் சோப் ஆர் லைக் பர்ஃப்யூம்ஸ்லாம் அந்த லோக்கல் ஏரியாவில் அப்ளை பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்துட்டு யூஸ்வலி பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்துட்டு ஆல்வேஸ் வேர் லூஸ் காட்டன் அண்டர்வேர்ஸ் கொஞ்சம், அதே மாதிரி ரொம்ப டைட் ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் போடாதீங்க. ரொம்ப டைட் ஃபிட்டிங் போட்டாலும் கொஞ்சம் கழிச்சு அகெயின் லைக் யூ ரிமூவ் இட். ஏன்னா ரொம்ப அந்த டைட் ஃபிட் போடும் போதுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் டைட்டாக இருக்கும், அதனால் லாட் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். நிறைய விமன் பார்த்திங்கன்னா ரொம்ப இச்சிங், ரொம்ப காமன் ப்ராப்ளம் தான் இச்சிங் இருக்குது ப்ரைவேட் பார்ட்டில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டைட் ஃபிட்டிங் போகும்போது உங்களுக்கு ஏர் டைட்டாக இருக்கும்போது லாட் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும். அது மூணாவது வந்துட்டு அதே மாதிரி வென் யூ கோ டு த ஜிம் போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஆர் ஸ்விம்மிங் போகிறீங்க, வந்ததுக்கப்புறம் உடனே இமீடியட்லி டேக் அ ஷவர். ஸோ தட்ஸ் நதர் ஒன். லாட் ஆஃப் டைம் ஜிம் போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு தி ஜஸ்ட் சேஞ்ச் இன் டு நதர் க்ளோத்ஸ் அண்ட் தில் கோ ஆஃப் அகெயின். யூ வாஷ் தட் ஏரியா, தட்ஸ் ஒன் திங், பிகாஸ் நம்ம ஹைஜீனிக் மட்டும் இல்லை கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்கு. தென் ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர், அட்லீஸ்ட் மினிமம் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் குடிக்கணும். ஏன்னா லாட் ஆஃப் டைம்ஸ் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் பக்கத்தில் வெஜன் இன்ஃபெக்ஷன் வந்துடும். வெஜன் இன்ஃபெக்ஷன் வந்தால் யூரின் என்ன பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர், தட்ஸ் திங். ஸோ அந்த உங்களுக்கு அந்த இச்சிங் ப்ராப்ளம் இருக்கோ ஆர் சம் வைட் டிஸ்சார்ஜ்னா இமீடியட்லி கோ கெட் யுவர் செல்ஃப் செக் பண்ணிடுங்க, இமீடியட்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தட்ஸ் நம்பர் ஒன். அண்ட் அதர் திங் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் கேன்சர் நவ் இட்ஸ் அ சர்விக்கல் கேன்சர். சர்விக்கல் கேன்சர் வந்து அந்த யூட்ரஸ் இருந்த மவுத் தான் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எதனால வருதுன்னா இப்படி தான் ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்கும், ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜாக ஆரம்பிச்சு அது அப்படி நம்ம கவனிக்காமல் விட்டால் ஃப்யூச்சரில் வந்துட்டு சர்விக்கல் கேன்சராக போகும். ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆர் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கோ இன்ஃபெக்ஷன் இருக்கா இமீடியட்லி நீங்கள் அதை என்னென்னு பார்த்து டெஸ்ட் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கோங்க. தென் அதர் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பிஃபோர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஆல்வேஸ் ரெஸ்ட் ரூம் போய் பிளாடர் எம்டி பண்ணிடுங்க. போத்த பார்ட்னர்ஸ் சொல்லுவேன், மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், ஆல்வேஸ் யூ ஷுட் எம்டி யுவர் பிளாடர். அப்புறம் அதேமாதிரி செக்ஷுவல் ஆக்ட்க்கு அப்புறமும் அகெயின் யூ ஹவ் டு எம்டி யுவர் பிளாடர். ஏன்னா நிறைய டைம் வந்துட்டு அந்த யூரின் அப்படியே தேங்கி நிற்கும் போதுட்டு வென் யூ டூ அ செக்ஷுவல் ஆக்ட் அப்படியே விட்டிங்கன்னா அது ப்ரொலாங் பீரியட் இருக்கும்போது கூட இட் கேன் லீட் டு இன்ஃபெக்ஷன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ப்ரொலாங் செக்ஸ் இந்த காமன் கம்ப்ளைண்ட் தேல் கமன் சேஸ் எனக்கு பயங்கர யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, எனக்கு அடிக்கடி யூரின் போகிறேன், எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தட்ஸ் நதர் திங் டு அவாய்ட் இஸ் ஆல்வேஸ் எம்டி யுவர் பிளாடர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த செக்ஷுவல் ஆக்ட். அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ ரியலி மெயின்டைன் யுவர் பர்சனல் ஹைஜீன். ஓகே, நீங்கள் வந்து டைட்டான க்ளோத்ஸ் பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்பேங்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து வந்திருக்கு. விமன் வந்து அவங்களோட ஷேப் காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்பேங்ஸ் போடுறாங்க, அதனால என்னென்ன பிரச்சனை வரும்? சி, அது சொல்கிற மாதிரி அதெல்லாம் அந்த ஷேப் வேர்ஸ் நிறையாலாம் வருது. வென் தே கோ டு ஒர்க் தே வாண்ட் டு வேர் இட். பட் நீங்கள் மார்னிங் அது ஒர்க் போகிறது தவிர்க்க முடியாது. ஸோ போட்டிங்கன்னா ஒன்ஸ் யூ கெட் பேக் ஹோம் இமீடியட்லி ரிமூவ் இட் அண்ட்
சேஞ்ச் த க்ளோத்ஸ், கொஞ்சம் லூஸாக வந்துட்டு போட்டுக்கோங்க. என்ன கேட்டால் ப்ரொலாங்டு நான் வந்துட்டு போடுறது வந்து கொஞ்சம் தடுங்க தான் சொல்லும். நான் கொஞ்ச நேரம் லைக் ஒரு ஃபியூ ஹவர்ஸ், ஒரு 5 to 6 hours நீங்கள் அதை போடுறீங்கன்னா தட் இஸ் ஃபைன். சில பேர் 12 hours மேலே அப்படியே போட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது 8 hours இருக்கும்போது நீங்கள் டெய்லி அந்த 12 hoursலேயே அப்படியே இருந்தீங்கன்னா தட்ஸ் வேர் யூ கெட் ஆல் தீஸ் வெஜல் இன்ஃபெக்ஷன், ஸ்பெஷலி இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக வரும் அது. ஸோ நீங்கள் கொஞ்சம் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கொஞ்சம் கம்மி படுத்திட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர் அண்ட் இமீடியட்லி யூ கேன் சேஞ்ச் இட். Another important thing which I want to say is especially during the menstrual cycle, that hygiene is also very important. Menstrual hygiene pathinga adhe mari when you're changing your pads, always or 4 to 6 hours mela unga napkins and change pananga. Adhe mari ipa pathina lot of women have shifted to tampons, so every 4 to 5 hours on that you keep changing your napkins or your tampons. Adha oru vaati when you go to the restroom, when you wash that area, pat that area dry aakite, then you get back to your work. எப்பவுமே அந்த ஏரியா வந்து வெட்டாக வைக்கக்கூடாது, அதே மாதிரி ஏர் டைட்டாக வைக்கக்கூடாது. இதனால் வரைக்கும் ஒருத்தவங்க வந்து அவங்க மாதவிடாய் வருது அப்படின்னா அவங்க வந்து இந்த பேட்ச் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டாம்பான்ஸ்னு ஒரு புது விஷயம் வந்திருக்கு, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது? சி பார்த்திங்கன்னா டாம்பான்ஸ் வந்துட்டு சொன்ன மாதிரி இப்போ தான் இங்கே ஸ்லோலி யங் கேர்ள்ஸ் ஹவ் ஸ்டார்டட் யூஸிங் இட். அப்ராட்லேருந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. அகெயின் இட்ஸ் யுவர் கம்ஃபர்ட். ஏன்னா வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு அது நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த டயப்பர் ரேஷ் வரும், ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நடக்கும்போதுட்டு அது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இதாகும். நிறைய பேருக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா அந்த ப்ரொலாங் அந்த நாப்கின்ஸ் யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அது ரேஷஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால உங்களுக்கு புண்ணு வந்துடும், உட்கார முடியாது, அந்த சிவியர் அந்த பெயின் இச்சிங்கில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு நதர் ஒன் விச் இஸ் அ டாம்பான். அகெயின் ஐ வுட் சே இட்ஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ். நீங்கள் டாம்பான்ஸ் தான் யூஸ் பண்ணணும், நாப்கின் தான் யூஸ் பண்ணணும் சொல்ல மாட்டேன். இட்ஸ் அகெயின் யுவர் பர்சனல் சாய்ஸ். இட் அகெயின் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கம்ஃபர்ட், ஹவு கம்ஃபர்டபுள் யூஆர். டாம்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்மால் கைண்ட் ஆஃப் வெரி ரொம்ப கம்ப்ரெஸ்டு நாப்கின்னு சொல்லுது. அது யூஸ்வலி வந்து டேரெக்டாக உள்ளே வந்து பெண் உறுப்பில் வந்து வெஜினல்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடுது. ஸோ இன்சர்ட் பண்ணும்போது மென்ஸ்ட்ரல் அந்த ப்ளீட் வர அதுலேயே அது அப்சார்ப் பண்ணிடும். அப்சார்ப் பண்ணி இட் இல் டேக் ஆஃப் ஆல் த பிளட். ஸோ எவ்ரி 4 to 5 hours யூ ஹாவ் டு அது வெளியெடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி இன்சர்ட் பண்ணோம். இது சேம் கோஸ் வித் அ நாப்கின். நீங்கள் நாப்கினாக இருந்தாலும் அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எவ்ரி 4 to 5 hours வந்துட்டு நீங்கள் மாற்றணுது. இது பேசிக்லி என்னன்னு சொல்லிங்கன்னா இது பெட்டரா அது பெட்டரான்லாம் இட்ஸ் அகெயின்ஸ் அ பர்சனல் சாய்ஸ். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது யூ கேன் யூஸ். இது நிறைய மிஸ்டேக் என்னென்னா நிறைய பேர் டாம்பான்ஸ் போடும்போது மறந்துடுவாங்க அவங்க அந்த மாதிரி உள்ளே இருக்குது. ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு தட் வில் பி த ஒன்லி லிட்டில் டிஸ்அட்வான்டேஜ்னால நிறைய விமன் வந்து மறந்துடுவாங்க உள்ளே அப்ளை பண்ணியிருக்கு. இதே நம்ம நாப்கின் போட்டால் அவங்களுக்கு தெரியும் எவ்ரி ஒரு 4 to 5 hoursக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வெட்டாக ஃபீல் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களே சேஞ்ச் பண்ணுவாங்க ஆர் ஒரு இரிட்டேஷன் காஸ் ஆகிரும். ஸோ நாப்கின் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. டாம்பான்ஸில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் விமன் வந்து மறந்துடுவாங்க பிகாஸ் அது உள்ளே போட்டதே அவங்களுக்கு தெரியாது. அண்ட் லாட் ஆஃப் விமன் வில் ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் தட், லைக் யூ கேன் யூ கேன் ஜஸ்ட் வாக் அரவுண்ட் எல்லாம் போகலாம். அதே மாதிரி ஈவன் இஃப் யூ கோயிங் ஒர்க்கிங் அவுட், இப்போது ஜிம்மில் ஒர்க் பண்ணுறீங்க ஆர் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணும்போதுலாம் லாட் ஆஃப் விமன் ப்ரிஃபர்ஸ் டாம்பான்ஸ் பிகாஸ் இட்ஸ் லிட்டில் கம்ஃபர்டபுள். உங்களுக்கு ஸ்பெஷலி சில ஜிம் க்ளோத்ஸ்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு 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 டிஸ்கம்ஃபர்ட்டாக தெரியாது, இல்லை உங்களுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்காது, ஓகே எனக்கு எங்கள் நாப்கின் தெரிஞ்சிருமோ அந்த மாதிரி அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போதுனா லாட் ஆஃப் விமன் ப்ரிஃபர்ஸ் டாம்பான்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு வீட்டில் வந்து அப்பா அம்மா குளிச்சு விடுவாங்க குழந்தையாக இருக்கிறப்போ, நம்ம அதிலிருந்து நாமளாக குளிக்கிற ஏஜ் ஒரு ஏஜ் வரும், அந்த மாதிரி குளிக்கிற ஏஜுக்கு வர பெண்கள் எந்தெந்த மாதிரி அவங்க பாடியை வந்து பார்த்துக்கணும்? சி யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது மெனார்கி வரதுலாம் பார்த்தீங்கன்னா முந்தி இட் வாஸ் 12 to 14 years, இப்போலாம் கொஞ்சம் ஏர்லியரே வந்துடுறாங்க பை 10 years. சில பேர் ஈவன் 9 years ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ தட்ஸ் வென் அவங்க ஸ்லோவாக வந்துட்டு ஸ்லோலி அந்த ஹார்மோன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு அவங்க அந்த அடோலசன்ட் உள்ளே போகும்போது தான் அவங்க தனியாக வந்துட்டு தே ஸ்டார்ட் டூயிங் ஃபார் தெம் செல்ஸ். ஸோ யூஸ்வலி அவங்களே குளிக்கும்போது சொன்ன மாதிரி தான் லைக்கணும் ப்ரைவேட் பார்ட்ஸும் வந்துட்டு ஜஸ்ட் மைல் சோப் போட்டு அவங்க அதை வாஷ் பண்ணி அவங்க இது பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி அந்த லூஸ் காட்டன் அண்டர்வேர்ஸ் ஸ்பெஷலி ஸ்கூல் கிட்ஸ்லாம் அனுப்பும் போது நிறைய வந்துட்டு அவங்க கிரவுண்டில் விளாடுவாங்க, மண்ணில் விளாடுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு விளாண்டு வரும்போது ஆல்வேஸ் இஸ் பெட்டர் அந்த ஏரியா வாஷ் பண்ணுறது. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா நிறைய டைம் அந்த டர்ட் மண்ணெல்லாம் அப்படியே அங்கே ஏன்னா கீழே உட்காந்து விளாடுவாங்க, மண் மேலே விளாடுவாங்க. ஸோ ஒன்ஸ் யூ கெட் பேக்கும் வீட்டு பேரண்ட்ஸும் என்ன சொல்லுவேன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி விளாண்ட கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு வரும்போது மேக் ஷூர் யுவர் கிட்ஸ் டேக் அ ப்ராப்பர் ஷவர். ஷவர் வந்துட்டு அந்த ப்ரைவேட் பார்ட்ஸும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். நிறைய டைம் வந்துட்டு அந்த மட்டெல்லாம் உள்ள
அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்துட்டு அதனால நிறைய இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமன் வரும் பிகாஸ் ஆஃப் இச்சிங். நிறையா அந்த யங் கேர்ள்ஸ்லாம் கூட்டணும் பார்த்திங்கன்னா ரொம்ப இச்சிங் இருக்குது, ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்துட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிவாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அந்த மட்ல அவங்க ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா டெய்லி நான் மட்ல விளாடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தே டோன்ட் டேக் அ ஷவர், திருப்பி நெக்ஸ்ட் டே தான். ஸோ தேங்கி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சில டைம்ஸ் வந்துடலாம். சில பேர்த்துக்கு ரொம்ப சிவியராக வந்துட்டு புண்ணு மாதிரி அந்த இடத்துல ஏரியாவில் வந்துடும் அந்த ப்ரைவேட் பார்ட்டில். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் கிட்ஸ் ஒன்ஸ் இந்த விளாண்ட் வந்ததுக்கப்புறம் ஆல்வேஸ் ஒரு ஷவர் எடுக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதே மாதிரி அந்த அந்த குட்டி பசங்களும் வந்துட்டு ஏதாவது லிட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலும் அந்த ஏரியாவில் ஒரு பெயின் இருக்குது இல்லை ஒரு இச்சிங் மாதிரி இருக்குது இல்லை டிஸ்சார்ஜ் மாதிரி இருந்தால் இமீடியட்லி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறது இட்ஸ் பெட்டர். சொன்னதுக்கப்புறம் இட்ஸ் பெட்டர் டு பிரிங் டு த டாக்டர் ஃபார் அந்த பேசிக் அந்த எக்ஸாமினேஷனுக்கு. அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும், யங் கேர்ள்ஸ் லாட் ஆஃப் வாட்டர் குடிக்கிறது பிகாஸ் யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக வருது. ஏன்னா முக்காசி அவங்க கேம்ஸ் விளாட்றாங்க, முக்காசி யங் ஸ்கூல் கிட்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியே குடிக்கிறதில்ல. இப்போ கூட ரீசெண்டாக வந்துட்டு சில ஸ்கூல்ஸ் வந்துட்டு மேண்டேட்ரி அந்த பெல் அடித்தா எவ்ரி சில்ட்ரன் ஷுட் ட்ரிங்க் வாட்டர்னு அது கொண்டு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் கிட்டே எல்லா ஸ்கூல்ஸையும் அது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 times வந்து ஒரு அந்த ஒரு பெல் மாதிரி அடித்தா எல்லோரும் தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹைட்ரேஷன் அஸ் வெல் அஸ் காமன்ஸ் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன். அண்ட் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் சொல்கிறது வந்துட்டு இந்த மாதிரி அதாவது ஏஜ் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ளீடிங் வந்தால் என்ன பண்ணோம், நிறைய பேர் அந்த பிளட்டு பார்த்தோன்னா நிறைய அந்த யங் கேர்ள்ஸ் வந்து பயந்துருவாங்க இந்த மாதிரி ஐயோ பிளட்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ முந்தைய அந்த ஒரு ஒரு 9-10 years ஆனதுக்கப்புறமே கொஞ்சம் அந்த ஐ திங்க் நாட் இவன் இன் ஸ்கூல் ஆர் த டீச்சர்ஸ் ஈவன் த அம்மா கூட ஈவன் த மதர் ஆல்சோ ஷுட் கொஞ்சம் லிட்டில் எஜுகேட் இந்த மாதிரி வரலாம், அதனால் வந்தோன்னே பயந்துராத, ஜஸ்ட் கோ டெல் யுவர் டீச்சர் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. லைக் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி ஹவு ஃப்ரீக்வெண்ட் த பேட்ஸ் ஹேஸ் டு பி சேஞ்ச். ஸோ அவங்களுக்கு எத்தனை டேம்பான்ஸ் யூஸ்வலி வி டோன்ட் ரெக்கமெண்ட் யங் கேர்ள்ஸ்க்கு. பட் அப்ராடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வை வி யூஸ்வலி டோன்ட் ரெக்கமெண்ட்னா பிகாஸ் அந்த டேப்பான்ஸ் வந்துட்டு நிறைய பேர் அதர் ரீசன் த ஹைமென் ஆல்சோ பிரேக் ஆயிரும். ஏன்னா அந்த அப்ராடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டேம்பான்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்பெஷலி இந்த யங் கேர்ள்ஸ் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க, ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு பேட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க டேம்போன்ஸ். அதனால் அவங்க பார்த்திங்கன்னா முக்காச்சும் இந்த ஹைமனே இருக்காது. ஸோ அந்த ஹைமன்றதான் யூஸ்வலி வந்து அந்த வெர்ஜினிட்டி அதோட சைன்னு சொல்கிறது. பட் பார்த்திங்கன்னா ஸோ தின் மெம்ரைன் பட் யூஸ்வலி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆயிரும். சில பேருக்கு இந்த டேம்போன்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது யூஸ்வலி அது பிரேக் ஆயிரும் அது. ஸோ அது யூஸ்வலி நம்ம இங்கே யாருக்கும் யூஸ்வலி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நாப்கின்ஸ், ஒன்ஸ் ஏ யூஸ் அ நாப்கின்ஸ் ஆல்வேஸ் யூஸ் அ வெரி அந்த சாஃப்ட் காட்டன் நாப்கின்ஸ். ஏன்னா ஒரு ஒரு பாடிக்கு வந்துட்டு ஒரு ஒரு நாப்கின் இட் ரியாக்ட். சில பேர்த்துக்கு வந்துட்டு அந்த டயப்பர் ரேஷஸ் வந்துடும், நாப்கின் ரேஷஸ் வந்துடும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி காட்டன் சாஃப்ட் காட்டன் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு வி ஷுட் டெல் தோஸ் யங் கேர்ள்ஸ் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூ ஹவ் டு கீப் சேஞ்சிங் இட். ஓகே. ஸோ ஃபைனலாக விமனுக்கு அவங்களோட செக்ஷுவல் ஆர்கன்ஸையும் செக்ஷுவல் ஹெல்த்தையும் எப்படி பார்த்துக்கணும்? ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஓன்லி ஃபிசிக்கல் ஹெல்த் ஆர் மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட், செக்ஷுவல் ஹெல்த் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ விமனை வந்துட்டு சொல்கிற மாதிரி தட் ஆல்சோ இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஸ் தர் ஜென்ரல் வெல்பீங். ஏன்னா லாட் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும், ஹாப்பி ஹார்மோன்ஸு. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் ஆன்டி ஏஜிங், உங்கள் ஏஜிங் ப்ராசஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரொலாங் பண்ணும். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்லி வை ஒன்லி மென் ஹேஸ் டு என்ஜாய், விமன் ஆல்சோ இஸ் ஈக்குவல். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈக்குவாலிட்டி எல்லாம் ஈக்குவல் ஈக்குவல்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்ராடில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஈக்குவல் மென். நான் சொன்ன மாதிரி விமன் ஆர் லைக் செக்ஷுவலி ஆக்டிவ் இன் அப் டு 70 years. ஏன்னா அங்கே வந்து இட்ஸ் மை பாடி, ஐ ஹாவ் டு பி ஹெல்த்தின்னு சொல்லிட்டு அவங்க ஈக்குவலாக ஏதாவது லிட்டில் பிரச்சனை இருந்தால் கூட இம்மிடியட்லி அவங்க டாக்டர்கிட்ட போயிடறாங்க. பட் இந்தியாவில் அப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த கன்சர்வேட்டிவ் சொசைட்டியாக இல்லை இதை பற்றி பேசினா ஒரு டேபுவான் அது ஒரு மைண்ட்லேயே இருக்குது, அதனால் யாரும் பேச மாட்டாங்க. சில நிறைய பேர் வந்து அவங்க ஓன் ஹஸ்பண்ட் ஒரு பார்ட்னர் கூட ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட் ஐ சேஸ் நீங்கள் இட்ஸ் ஆஃப்டர் ஆல் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் யுவர் பார்ட்னர், அவங்கள்ட்ட வந்துட்டு மீன் ரொம்ப ஓப்பனாக பேசுங்க. உங்களுக்கு வாட் ஆர் யுவர் நீட்ஸ் எல்லாம் பேசுங்க. நீங்கள் விட்டு பேசுனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு விமன் ஆல்சோ கெட் ரியலி கெட் ரிலாக்ஸ்ட் மென்டலி ஆல்சோ. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆக்சுவலி வாட் யூர் கோயிங் த்ரூ இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஓப்பனாக பேசுனீங்கன்னா தட் ரியலி ஹெல்ப்ஸ் யுவர் பாடி. தட்ஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து சொல்கிற மாதிரி ஏஜிங் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது. நம்ம ஏஜ் ஆகிட்டே போகும், அதே மாதிரி ஹார்மோன்ஸ் வந்துட்டு நம்ம டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், அதை நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதுட்டு இந்த மாதிரி நிறையா நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்துச்சு. முந்தி வந்துட்டு நிறைய விமன் எங்கிட்டே வரும்போதெல்லாம் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி சென்சிட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு லாக்ஸாக ஃபீல் ஆகிறேன், இருமுனா தும்முனா எனக்கு வந்துட்டு ட்ராப் ட்ராப்பாக யூரின் வருது,
அப்போ த மோமெண்ட் வீசே சர்ஜரினா திரும்பி வரவே மாட்டாங்க, ஐயோ சர்ஜரியாக வரவே மாட்டாங்க. கடைசியாக அவங்க வந்துட்டு அவங்க அவங்க அறியாமே ரொம்ப யூரின் ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகும்போது தான் வருவாங்க அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் வருவாங்க. ஏன்னா அப்போது எங்களுக்கு சொல்யூஷன்ஸே இல்லை. ஆல் வி குட் கிவ் வாஸ் அந்த கீகர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பட் இப்போ நிறைய நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் வந்துச்சு. ஸோ நான் என்ன சொல்லலாம், டோன்ட் சஃபர் இன் சைலன்ஸ். இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருந்தால வாங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஓப்பனாக சொல்லுங்கள். இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் யுவர் ஓன் பாடி, யூ ஹாவ் டு பி ஹாப்பி. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் லைக் உங்கள் மென்டல் ஸ்டேட்டஸ், யுவர் ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ், செக்ஷுவல் ஸ்டேட்டஸ், எவ்ரி திங் வில் பி லைக் இட் வில் பி பேலன்ஸ்ட். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஓப்பனாக உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசுங்க, ஆர் யூ கம் டு அ டாக்டர், யூ டெல் யுவர் ப்ராப்ளம். வி ஹாவ் லாட் ஆஃப் சொல்யூஷன்ஸ். சொன்ன மாதிரி இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நான் சர்ஜிக்கல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அலாங் வித் சம் ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தரும். ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்லேயே உட்காந்துட்டு யார்ட்டையும் பேசாமல், யார்ட்டையும் சொன்னால் அவங்க தப்பாக நினைப்பாங்களோ, இல்லை என்னை பற்றி அசிங்கமாக பேசுவாங்களோ, அதை பற்றி எதுவுமே நினைக்காதீங்க. இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் யோர் பாடி, யூ ஹாவ் டு பி ஹாப்பி. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் உங்கள் சுற்றி இருக்கவங்க கேன் பி ஹாப்பி, யுவர் சில்ட்ரன், எவ்ரிபடி, யுவர் ஹஸ்பண்ட், எவ்ரிபடி கேன் பி ஹாப்பி. ஸோ ஆல் ஐ வுட் சேஸ், டோன்ட் சஃபர் இன் சைலன்ஸ், கம் கெட் பெனிஃபிட்.